வணக்கம் தோழி, நலமாக இருக்கீங்களா? நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இல்லையா? ஸோ ஒரு தோழி வந்து கேட்டிருந்தாங்க, கர்ப்பமாக இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு பெண் உறுப்பில் என்ன ஒரு மாற்றம் இருக்கும், அதுவும் நம்மளுடைய கருப்பை வாயில் இருக்கக்கூடிய மாற்றம் என்ன, அந்த காலத்துலலாம் அப்படி தான் செய்வாங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம கர்ப்பமாக இருக்கும் பொழுது கருப்பை வாயில் இருக்கக்கூடிய மாற்றத்தை வச்சு கர்ப்பமாக இல்லையா அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்ங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத தோழிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கர்ப்பம் தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம். ஒரு பெண் வந்து கர்ப்பம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னும் பொழுது கருப்பை வாய்ங்கிறது எப்போவுமே ஓரளவுக்கு ஓப்பனில் தான் இருக்கும். ஏன்னா பீரியட்ஸ் டைமில் நமக்கு ப்ளீடிங் ஆகணும் இல்லையா, அந்த ஓப்பன் இருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு வந்து அந்த ஓப்பன் வழியாக ப்ளீடிங் வந்து வெளியே வரும். அதே போல் ஓவலேஷன் வரைக்குமே அந்த கருப்பை வந்து ஓப்பன்லேயே தான் இருக்கும். அதனால தான் கரெக்டாக அந்த ஓவலேஷன் சமயத்தில் நம்ம இணை சேரும் பொழுது விந்தணுக்கள் சீக்கிரமாகவே கருப்பை உள்ளே நுழைஞ்சிடுது. அதே அந்த கருப்பையுடைய வாய் வந்து பார்த்திங்கன்னா மாதவிலக்கு நாள் நெருங்க நெருங்க வந்து ஓரளவுக்கு க்ளோஸ் ஆகும். இதுவே நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னும்பொழுது சர்விக்கல் மியூக்கஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த கருப்பை வாயை சீல் வச்ச மாதிரியான ஒரு திரவம் வந்து உருவாகி அதை வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணுறோம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து எந்த விதமான கிருமியோ இன்ஃபெக்ஷன்ஸோ வோஜனல் வழியாக நமக்கு கருப்பை உள்ளே போய் கருப்பையில் இருக்கக்கூடிய குழந்தையை எந்த வகையிலும் பாதிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த மாதிரி ஒரு சீல் ஒன்று க்ரியேட் ஆகும். இது வந்து நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் க்ரியேட் ஆகும். அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த சீல் வந்து வளராது, அப்படியே ஓப்பன்லேயே தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து மாதவிலக்கு நாள் நெருங்குற சமயத்தில் கை வச்சு பார்க்கும்பொழுது இந்த மாதிரி நமக்கு கருப்பை வாய் வந்து ரொம்ப க்ளோஸில் இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து கவனிச்சிங்க அப்படின்னா இது வந்து ஒருவேளை ப்ரெக்னென்சியாக இருக்கலாம். இது வந்து இல்லை, நார்மலாக இருக்க மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் ஓப்பன்லேயே தான் இருக்குது அப்படின்னா இது நீங்கள் வந்து ப்ரெக்னென்ட் இல்லை அப்படின்னலாம். ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய இந்த முறைங்கிறது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். ஏன்னா இது ஓப்பனில் இருக்கா க்ளோஸ் ஆகியிருக்கா அப்படிங்கிறத சாதாரண பெண்களால் கண்டிப்பாக வந்து உணர முடியாது. மருத்துவ அறிவியல் ரீதியாக தான் இதை வந்து டாக்டர்ஸ் தான் வந்து இதை வந்து புரிஞ்சிக்க முடியும். அது மட்டும் இல்லை, செல்ஃப் எக்ஸாமினேஷன் நீங்கள் பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து தேவையில்லாத இன்ஃபெக்ஷன்ஸோ இல்லை உங்கள் கைகளில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் கிருமிகள் வந்து நேரடியாக கருப்பையை தொற்றுகளை உருவாக்குறதுக்கோ நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. எக்காரணத்திற்கொண்டும் யூட்ரஸோட வாயை நீங்கள் வந்து டச் பண்ணக்கூடாது. இது வந்து ரொம்பவே தவறான மெத்தட். இதை நான் ஏன் ஃபஸ்ட்டு அந்த மெத்தட்ஸை ஏன் நான் உங்களுக்கு சொன்னேன்னா இதுதான் வந்து ஒரிஜினல் மெத்தட். ஆனால் இதை வந்து நம்மளால் வீட்டில் வந்து கம்ப்ளீட்டாக நம்மளால் சத்தியமாக பண்ணவே முடியாது. ஏன்னா சிலருக்கு வந்து கருப்பை வாய் எதுன்னே தெரியாது. நிறைய தொழில்கள் எனக்கு வந்து வாஜினல் பகுதியில் கை வச்சு பார்க்கும்பொழுது ரவுண்டாக என்னமோ கையில் தட்டுப்படுது, எனக்கு வந்து இதனால தான் குழந்தை தள்ளி போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது அப்படின்லாம் கேட்குறீங்க. ஆனால் எனக்கு ஒன்றுமே புரியல, நீங்கள் எதுக்கு உங்களுடைய கருப்பை வரைக்கும் வந்து உங்களுடைய ஃபிங்கர் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியல. உண்மையில் வாஜினல் பகுதியில் விரல்களையோ அல்ல வேறு ஏதேனும் பொருட்களையோ நீங்கள் நுழைக்கிறத நீங்கள் வந்து தவிர்க்கணும். ஏன்னா வந்து வாஜினல் பகுதி தாண்டின உடனேயே நமக்கு வந்து கருப்பை வந்து இருந்துடும். நடுவில் வந்து எந்த விதமான ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஜவ்வு மாதிரியான அமைப்பு கூட கிடையாது. ஸோ இந்த மாதிரி வெளிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆர்கன் வந்து வெளிப்படையாக இருக்கும் பொழுது நம்ம ரொம்பவே கவனமாக வந்து பாதுகாக்கணும். இப்போ நம்ம மூக்குக்குள்ளே ஒரு தூசி போச்சு அப்படின்னா நமக்கு வந்து தும்மல் வரும். ஆனால் யூட்ரஸ்குள்ளே ஏதாச்சும் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் போயிடுச்சுன்னா நிச்சயமாக உடனே கருப்பையில் தொற்றுகள் உருவாகும். இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்ப்பம் தள்ளி போகும், ரொம்ப அதிகப்படியான வெள்ளைப்படுதல் ஏற்படும், அடிவயிற்றில் வலி ஏற்படும், தேவையில்லாத மேற்கொண்டு பிரச்சனைகள் வந்து ஆரம்பிக்க தொடங்கும். உங்கள் யூட்ரஸை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் பாதுகாப்பாக கையாளுறீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரமாகவே உங்களால் வந்து கர்ப்பம் தரிக்க முடியும். ஒருவேளை நீங்கள் வந்து கர்ப்பம் தரிச்சிருக்கீங்கன்னு வைங்களேன், அப்போ அந்த சமயத்தில் நீங்கள் விரல்களை வச்சு அதை தீண்டும் பொழுது அப்போ வந்து அந்த இம்ப்ளான்டேஷன் ஓரளவுக்கு தான் நடந்திருக்கு, இன்னும் கம்ப்ளீட்டாக நடக்கலை அப்படின்னும் பொழுது அந்த இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு சிம்டம்ஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம். இல்லை வீட்லேயே வந்து சால்ட்டு சுகர் இதெல்லாம் வச்சு கூட நீங்கள் செக் பண்ணலாம். இது எல்லாத்தையுமே விட பெஸ்ட்டு மெத்தட் என்னென்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரிப் வச்சு செக் பண்ணுறது தான். ஏன்னா நிறைய தொழில்களுக்கு இந்த மாதிரி அறிகுறிகளை வச்சோ அல்லது வீட்லேயே பண்ணுற ப்ரெக்னென்சி டெஸ்ட்லேயோ நெகட்டிவ்னு வந்த தொழில்களுக்கு கூட ஸ்ட்ரிப்பில் வந்து பாசிட்டிவ்னு காட்டும். ஸோ எது அக்யூரேட்டான நமக்கு ரிசல்ட் தருதோ அதை மட்டும் நீங்கள் வந்து பிலீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் வந்து செய்யாதீங்க. ஸோ கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருந்தீங்க, ஒரு 35 days வரைக்கும் நீங்கள் வந்து பொறுமையாக இருந்து செக் பண்ணிங்க அப்படின்னாலே 100% அக்யூரேட்டான ரிசல்ட் வந்து அந்த 50 rupees நமக்கு அந்த ஸ்ட்ரிப்லேயே நமக்கு வந்து சொல்லிவிடும். நீங்கள் வந்து மருத்துவமனைக்கு தான் போகணும்னு அவசியமே கிடையாது. ஸோ அவசரப்படாதீங்க, இந்த மாதிரியான தவறான விஷயங்களை வந்து செய்யாதீங்க. ப்ரெக்னென்சிங்கிறது நமக்கு முக்கியம்தான், அதை விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, உடல் ஆரோக்கியம்.
உங்களோட கரு உண்டாகக்கூடிய கருப்பையை ரொம்பவே பாதுகாப்பாக பத்திரமாக வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பார்க்குற தோழிகள் எல்லாருக்குமே சீக்கிரமே கர்ப்பம் உண்டாகணும்னு சொல்லிட்டு நானும் மனதார வளர்த்துறேன். அடுத்து ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் தோழி. நன்றி.